இயக்குனர் கீரா இயக்கத்தில் தமிழ் பாலா மற்றும் ஆர் வினோத்குமார் இணைந்து தயாரித்திருக்கும் படம் இரும்பன். இதில் ஜூனியர் எம்ஜிஆர், யோகி பாபு, ஐஸ்வர்ய தத்தா, சென்ட்ராயன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இரும்பன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு தொல் திருமாவளவன் அவர்கள், திரு சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. மரம் என்பது வெறும் மரம் அல்ல, உடன் பிறந்தார்களே, அது மண்ணின் வரம். வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற அரிய பணியை உலக உயிர்களில் மரம் தான் செய்கிறது. அந்த மரங்களிலும் பல மரங்கள் இருக்குது. வேப்ப மரம் பகலில் தான் மூச்சு காற்றை வெளியிடும், இரவில் நச்சு காற்றை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். அதுகிட்ட படுக்கூடாது. இரவில் வேப்ப மரத்தின்களை படுத்தீங்கன்னா நெஞ்சு அழுத்தமா இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏறி நெஞ்சு அழுத்தமா இருக்கும், மூச்சு திணறல் வரும். அதை கிராமத்தில் அறியாத அறிவியல் அறிவில்லாததால் ஏதோ ஒரு பேய் வந்து அழுத்தது நினைச்சு அவங்க நினைப்பாங்க, அது பேய் இல்லை. அதுக்கா நச்சு காற்றை வெளியிடுது, அதை சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் வருது. ஆனால் 24 மணி நேரமும் மூச்சு காற்றை வெளியிடுகிற உலகத்தில் இரண்டே இரண்டு மரங்கள் தான் இருக்கு. ஒன்று ஆலமரம், இன்னொன்று அரச மரம். இந்த ரெண்டு மரம் தான் இருக்கு. துளசி உங்க வீட்டில் வளர்ந்தது பத்தி கிள்ளையின் உடன் பிறந்தார்களே, அது புத்திக்கு. துளசி செடி ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது. அதனாலதான் புளிச்சிட்டு துளசியை கொஞ்சம் சுற்றி வா, நல்ல காற்றை சுவாசிக்க. கோயில் குளத்தில் ஏன் நீ புளிய மர வேப்ப மரத்தை முன்னோர்கள் வைக்கல? கோயில கட்டின ஒரு குளத்தை வந்தா அங்கேயே ஆலமர அரச மரத்தை வச்சா பிள்ளைகள் குளித்துட்டு இந்த மரத்தின நிலை வந்து நல்ல காற்றை சுவாசிக்கிட்டோம்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சா. அவ்வளவு சயின்ஸ், அவ்வளவு அறிவியல்.